நம்ம ஏசி பிளாக்ஸ்க்கும் செங்கல் ஃப்ளையாஸ் ஆலோப்ளிக்ஸ் இதோட நம்ம கம்பேர் பண்ணப்ப வந்துட்டு மூணுல ஒரு மடங்கு தான் நமக்கு வெயிட் வரும். எதனால வந்துட்டு நமக்கு வெயிட் வருதுன்னு பார்த்தோம்னா மித்த பிளாக்ஸ் எல்லாமே வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் மோல்டிங் வரும். நம்மளோட பிளாக்ஸ் பார்த்தோம்னா ஃப்ளையாஸ் ஜிப்சம் அலுமினியம் பவுடர் சுண்ணாம்பு சிமெண்ட் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு வேக வச்சு வரனால வந்துட்டு நம்மளோட கல் வந்துட்டு வெயிட்லெஸ்ஸாக தான் வரும். ஏஏசிக்கு என்ன மீனிங்னு நம்ம பார்த்தோம்னா ஆட்டோ கிளைவ் ஏரேட்டட் கான்கிரீட். காஸ்ட் வைஸ் நம்மளுக்கு மித்த பிளாக்ஸோட நம்மளுக்கு கம்பேர் பண்ணப்ப 30% வந்துட்டு லெஸ் ஆகி தான் வரும். மித்த பிளாக்ஸ் பார்த்தோம்னா நமக்கு பில்லர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணப்ப பில்லர் வந்துட்டு பேஸ்மெண்ட் நம்ம வந்துட்டு ஹெவியாக போடணும். ஏன்னா வந்துட்டு லோடு அதிகமாகும். அப்படிங்கப்ப பேஸ்மெண்ட் அதிகமாக போடணும். ஸ்டீல்ஸ் காங்கிரீட் சிமெண்ட்ஸ் இதோட யூசேஜ் அதிகமாக தேவைப்படும். இதே நம்ம ஏஏசி நம்ம பார்த்தோம்னா வந்துட்டு ஸ்டீல்ஸ் பிளஸ் காங்கிரீட் இதோட யூசேஜ் வந்துட்டு நம்ம கம்மியாக இருந்தால் போகுது. ஏன் எதுனாலன்னு பார்த்தோம்னா நமக்கு பில்டிங் லோடு அவ்வளோ ஏறாது. அதனால வந்துட்டு நம்ம அதுக்கு கம்மியாகவே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்த்து நம்ம பில்டிங் ஏற்றிட்டு நம்ம பில்லர் போட்டு எழுப்பியாச்சு. அதுக்கு இடையில நம்ம கல் வச்சு தடுத்ததுக்கு அப்புறம் அவுட்டர் லைன் மட்டும் நம்ம பூசுறமா இருக்கும். இன்னர் லைன் நம்ம பார்த்தோம்னா டேரக்டா நம்ம பட்டிக்கு போயிடலாம். மித்தபடி நம்ம செங்கல் ஃப்ளையர்ஸ் ஆலோப்ளிக்ஸ் அதில் நம்ம பார்க்குறப்ப வந்துட்டு நம்ம உள்ள பூசிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பட்டிக்கு போவோம். அப்படிங்கப்ப வந்துட்டு நம்ம டேட்டா பட்டிக்கு போறப்ப அந்த மெட்டீரியல் காஸ்ட்டும் லேபர் காஸ்ட்டும் நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் லெஸ் ஆகும். மித்த பிளாக்ஸ் வச்சு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ற பில்டிங்கும் நம்ம பிளாக்ஸ் வச்சு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ற பில்டிங்கும் 30% லெஸ் ஆகி தான் வரும். இதனாலேயே பார்த்தோம்னா நிறைய இன்ஜினியர்ஸ் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா நம்மளுக்கு ஏஎஸ்ல வந்து நிறைய மூவ்மெண்ட் ஆகிட்டு தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் மக்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் இல்ல இந்த கல்லை வச்சு நம்ம கட்டினா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குமா இவ்வளவு வெயிட் கம்மியா இருக்குது என்ன ஏதுங்கிறது கொஞ்சம் பயமா இருந்துச்சு. இப்ப பார்த்தோம்னா நமக்கு வந்து நிறைய பில்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியர்ஸ் நிறைய பேர் எடுத்து வந்து பண்றதுனால வந்துட்டு இப்ப பீப்புள்ஸ்க்கும் நிறைய பேருக்கு தெரிய வந்துச்சு ஏசி பிளாக்னா பரவாயில்ல காஸ்ட் வைஸ் நமக்கு இந்த அளவுக்கு கம்மியாகுது அதனால வந்துட்டு நம்ம இதையே வாங்கி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு வந்துட்டு நிறைய பார்த்தோம்னா பில்டர்ஸ் தான் நிறைய அப்ரோச் பண்ணி எடுத்துருக்காங்க. செவ்வறு இப்போ ஒரு 10க்கு 10 நம்ம செவ்வறு எழுப்பணும்னு நம்ம வச்சுக்குவோம். அந்த செவ்வறு எழுப்புக்கு வந்துட்டு செங்கல் வந்துட்டு நிறைய செங்கல் வச்சு அதுக்கான டைமே அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு 4000 10க்கு 10 செங்கல் வச்சு ஒரு செவ்வத்து எழுப்புறதுக்கு ஒரு 4000. ஏன்னா ரெண்டு எம்ப்ளாய் போட்டு பண்ணாங்கன்னா ஒரு 4க்கு மேலே ஆகுது. இதே நம்ம ஏஏசி பிளாக்ஸ்னு நம்ம பார்த்தோம்னா வெறும் ரெண்டே 2 எம்ப்ளாய் இருந்தால் போதும். அது பாட்டு டக்கு டக்கு நம்ம பார்த்து செவ்வறு ஃபுல்லாக ஏற்றிக்கலாம். ஏன்னா சைஸ் வந்துட்டு நமக்கு வேரியஸ்னு பார்த்தோம்னா 8 இன்ச் ஹைட்டு 2 அடி லென்த் இது ஸ்டேபிள். அது போக மொத்தம் அப்படி நம்ம திக்னஸ் மட்டும் நமக்கு சேஞ்ச் ஆகும். அந்த திக்னஸ் நமக்கு பார்த்தோம்னா 2 இன்ச் 3 இன்ச் 4 இன்ச் 6 இன்ச் 8 இன்ச் 9 இன்ச் இந்த வேரியன்ட்லாம் இருக்குது. இந்த வேரியேஷன் கல் வந்துட்டு நம்ம இது இதுக்கு யூசேஜ்னு இருக்கு. அதுக்கு நம்ம பர்பஸாக அவங்க எடுத்து அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்குவாங்க. இப்போ நம்ம கல் எடுத்து நம்ம கட்டப்ப சவுண்ட் ப்ரூஃபிங்கோட தான் இருக்கும். ஏன்னா வந்துட்டு பக்கத்தில் சில பில்டிங்லாம் பார்த்தோன்னா ரோடு பக்கத்தாலேயே இருக்கும். அது வந்துட்டு நமக்கு ஆம்புலன்ஸ் அண்ட் வெஹிக்கிள்ஸ் சவுண்ட்ஸ்லாம் வந்துட்டு நமக்கு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும். அப்போ வந்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டு ஒரு பீஸ்ஃபுல்லாகவே இருக்க முடியாது. அப்படிங்கப்ப நம்ம கல் வச்சு நம்ம ஏசி பிளாக்ஸ் வச்சு கட்டுறப்ப சவுண்ட் ப்ரூஃபிங்காக தான் இருக்கும். அப்படிங்கப்ப நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டு நம்ம இருக்கிறப்ப வந்துட்டு வெளியில் என்ன சத்தம் கேட்டாலுமே நமக்கு உள்ள கேட்காது. அப்படிங்கப்ப நமக்கு வீட்டுக்குள்ளே வாழ்றப்பையும் நமக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். செங்கல் வச்சு நம்ம கட்டப்ப க்யூரிங் பண்ணுறதுக்கு அதுக்கே தனியாக செலவாகிட்டு நம்ம வாட்டர் வந்துட்டு அதிக ரொம்ப யூசேஜ் பண்ணிருப்போம். இப்போ சில டிஸ்ட்ரிக்ட்லாம் பார்த்தோம்னா நம்ம தண்ணி பற்றாக்குறையே ரொம்ப இருக்கும். அப்படிங்கப்போ வந்துட்டு நம்ம வீடு செங்கல் வச்சு நம்ம கட்டப்ப தண்ணிக்கு உண்டான செலவு தனியாக செலவாகும். நம்ம இது வந்து பார்த்தோம்னா வாட்டர் வந்துட்டு ரொம்பவே கம்மியாக செலவாகும். க்யூரிங் பண்ண வேண்டியது அவசியமே இல்லை. நம்ம அடுத்தடுத்து நம்ம பிளாக்ஸ் வச்சு கட்டி நம்ம பாட்டு டேட்டா போயிட்டே இருக்கலாம். அப்படிங்கப்போ நம்ம வாட்டர் வந்துட்டு ரொம்ப ஃபுல் அண்ட் ஃபுல் சேவிங்காக தான் இருக்கும். இப்போ ஏசியில் பார்த்தோம்னா நமக்கு வேஸ்டேஜ் பிளாக்ஸ்ன்றது அது தனியாக வரும். இப்போ அது நம்ம பார்த்தோம்னு வச்சுங்க நம்ம பாத்ரூம் குழி அடைக்கிறது சிங்கம் அடைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பார்த்தோம்னா நம்ம செங்கல் இல்லைனா சவுடு மண்ணு போடுவாங்க. செங்கல் சவுடு மண்ணு போறப்ப அந்த ஒரு போர்ஷன் மட்டும் பார்த்தோம்னா நமக்கு ஓவர் லோடு வெயிட் ஆயிடும். இதே இதுக்கு பதிலாக நம்ம ஏசி பிளாக்ஸ் வாங்கி நம்ம பண்ணுறப்ப அந்த போர்ஷன் மட்டும் நமக்கு வெயிட் ஏறாமல் அதுவும் சேம் நார்மல் வெயிட்டோட தான் ஈக்குவல் ஆகும். இதே நம்ம சவுடு மண்ணு செங்கல் இது மண்ணு போறப்ப அந்த போர்ஷன் மட்டும் வெயிட் ஏறி கீழே வந்துட்டு ஃப்ளோரில் வந்துட்டு நமக்கு தனியாக ஒரு பில்லர் இல்லை ஏதோ பீம் இது கொடுக்குற மாதிரி நமக்கு இருக்கும். நம்ம ஏசி பிளாக்ஸில் வந்துட்டு வச்சு கட்டுறப்ப நமக்கு கிராக் வந்துட்டு மேக்ஸிமம் ஃபுல் அண்ட் ஃபுல் வரவே வராது. இதே ஹீட் ரெசிடென்ஸ்னு பார்த்தோம்னா நம்ம மித்த செங்கல் இல்லை ஃப்ளையர்ஸ் இந்த கல்லை வந்துட்டு நம்ம உதாரணமாக இப்போ நம்ம ஒரு அடுப்பு வச்சு அடுப்புக்கு மேலே வந்துட்டு நம்ம ஏசி பிளாக் வச்சிருப்போம். அது வச்சு ஒரு முக்காமனா டூ ஒரு 1 hour வரைக்கும் எரிய வச்சு நம்ம அது மேலே கையை வச்சாலுமே நமக்கு சூடு தெரியாது. இதே நம்ம செங்கல் வச்சு நம்ம ஒரு அடுப்பு மேலே வச்சு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம கை வச்சாலுமே அதோட சூடு தெரியும். ஏன்னா வந்துட்டு நம்ம இப்போ ஏசி பிளாக் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு அந்த லேயரோட வந்துட்டு நம்ம ஹீட்டு அந்த சவுண்டு அந்த வாட்டர் ரெசிடென்சி அதை ஃபஸ்ட் லேயர்லேயே தடுத்துக்கும். அதை விட்டு நம்ம உள்ள வந்துட்டு கடத்தி வந்துட்டு அந்த சவுண்டோ ஃபயரோ அதை வந்துட்டு கடத்தி நம்ம உள்ள வந்துட்டு கொண்டு வராது. அதனாலேயே வந்துட்டு நம்ம ரூமோட டெம்பரேச்சர் வந்துட்டு வெளியோட டெம்பரேச்சர் இருக்கும். ரூம் டெம்பரேச்சர் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். வாட்டர் அப்சர்வன்ஸ்னு பார்த்தோம்னா நம்ம செங்கலை நம்ம நினைக்கிறப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் லோடு ஏறிக்கும். அதே சமயம் அதை வந்துட்டு கீழே சும்மா கை தோடி உள்ளதாக கீழே உடையும். இதே நம்ம பிளாக்ஸ் பார்த்தோம்னா நமக்கு தண்ணி வந்துட்டு உரியாது. இப்போ நீங்கள் உதாரணமாக சொல்ல போனால் ஒரு தண்ணி தொட்டி இல்லை ஏதோ ஒன்று இதுக்குள்ளே வந்துட்டு நம்ம கல்ல பிளாக்ஸ் தூக்கி போட்டாலுமே மித்த எல்லா பிளாக்குமே வந்துட்டு புழுங்குமே தவிர நம்ம பிளாக் மட்டும்தான் மிதக்கும். அது எதுனாலன்னு பார்த்தோம்னா தண்ணியோட டென்சிட்டி விட நம்ம பிளாக்கோட டென்சிட்டி ரொம்பவுமே கம்மி. அதனால தான் வந்துட்டு கல் மிதக்கும். சில கஷ்டப்பட்டு நம்ம சொல்கிறப்ப அது நம்பவும் மாட்டாங்க. ஆனால் அது உதாரணமாக செஞ்சு காட்டப்ப என்னப்போ மிதக்குது எப்படிப்பா இது மிதக்குது அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கான ரீசன் என்னன்னா தண்ணியோட டென்சிட்டி விட நம்ம பிளாக்கோட டென்சிட்டி ரொம்பவுமே கம்மி. அதனால தான் நம்ம பிளாக்ஸ் தண்ணியில் மிதக்கும். இப்போ வாங்கி கட்டின பீப்புள்ஸோட ரெஸ்பான்ஸ் பார்த்தோம்னா வந்துட்டு நல்லாவே ஒரு ஃபீட்பேக் தராங்க. பரவாயில்ல எனக்கு இந்த அளவுக்கு காசு வந்துட்டு கம்மியாக இருக்கு. ஏன்னா ஒரு சில வந்துட்டு ஒரு வீடு ஆல்ரெடி செங்கல் அண்ட் ஃப்ளையாஸ் இதில் கட்டியிருப்பாங்க. அப்படிங்கப்ப பார்க்கப்ப பரவாயில்ல உங்களுக்கு ஏஏசியில் வாங்கி கட்டினேன் எனக்கு இந்த அளவுக்கு வந்துட்டு லெஸ்ஸாக காஸ்ட் வைஸ் லெஸ்ஸாகவும் இருக்கு. அதே சமயம் பார்த்தோம்னா கன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு எனக்கு லோடு பியரிங் எதுவுமே ஏறல அதனால எனக்கு காஸ்ட் வைஸ் கம்மியாகவும் இருக்கு. அதே சமயம் எனக்கு வீடும் பார்க்க கொஞ்சம் நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. மித்த கல்லில் கட்டப்ப எனக்கு கிராக்கிங் ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு. ஆனால் பட் ஏஏசியில் பண்ணுறப்ப எனக்கு கிராக்கிங் ப்ராப்ளம்ஸ் எதுவும் அவ்வளோ பெருசாக வரல அப்படின்னா